ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாட் ஆஃப் சமையல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போறது சுகியன். நம்ம தமிழ்நாட்டு சைடுல எல்லாம் இது சுயம் சுசியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து கேரளாவில் ரோட் சைடு டீ கடையில எல்லாம் கண்ணாடி பாக்ஸ்ல போட்டு இந்த ஸ்வீட்டு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த சுகியம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாக்கலாம். பாசிப்பருப்பு 1.5 கப், 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். மைதா மாவு 1 கப், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், நெய் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அரிசி மாவு 1/2 டேபிள்ஸ்பூன், வெல்லம் 1 கப், தேங்காய் துருவல் 1/4 கப், எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு. இதுதான் சுகியம் செய்ய தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பச்சை பயிரை வேக வைக்கணும், அதுக்கு ரெடி பண்ணலாம். இப்ப பச்சை பயிர் வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம், அதுல ஊற வச்ச பச்சை பயிரை போட்டுடலாம். பச்சை பயிர் போட்டாச்சு. அடுத்து அது வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி, 1/2 கப் பருப்புக்கு 1/4 கப் தண்ணி ஊத்தினா போதும். பருப்பு வெந்தா போதும், ரொம்ப மசிய கூடாது. இப்ப தண்ணி ஊத்தியாச்சு. இப்ப குக்கர் மூடி போட்டு இதை வேக வைக்கலாம். பருப்பு வெந்துடுச்சு பாருங்க, இந்த மாதிரி வெந்து உடைய கூடாது, நமக்கு வெந்தா போதும். மசிக்கிற டைம் இந்த மாதிரி குழஞ்சிடக்கூடாது. இப்ப பருப்பு ரெடி ஆயிடுச்சு, இது அப்படியே ஆறட்டும். அடுத்து நம்ம வெல்லத்தை உருக்கிக்கணும், அதுக்கு ரெடி பண்ணலாம். இப்ப நம்ம வெல்லம் உருக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அடுப்பை தச்சுட்டேன், எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை இந்த பாத்திரத்துல போட்டுடலாம். கொஞ்சமா தண்ணியை ஊத்திக்கலாம். வெல்லம் வந்து நல்லா உருகிடுச்சு, இதை ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி ஊத்தலாம். எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்தை வைக்கிறேன். இந்த மாதிரி தூசு மண்ணெல்லாம் இருக்கும், அதனாலதான் நம்ம இந்த வெல்லத்தை உருக்கிட்டு வடிகட்டுறோம். இதை எடுத்துடலாம். இப்ப இந்த வெல்லத்தை நல்லா பாகு காய்ச்சணும். இப்ப அடுப்பை பேஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து பாகுக்கு கம்பி பதம் நூல் பதம் எதுவும் இல்ல, இது திக் ஆகணும். இந்த பாகு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை இதுல போட்டுடலாம். இந்த வெல்லமும் தேங்காவும் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இந்த டைம்ல நம்ம வேக வச்ச பச்சை பயரை இதுல போட்டுடலாம். இந்த பச்சை பயரை இதுல போட்டுறேன். பருப்பை லைட்டா அப்படி மசிச்சு விட்டுக்கோங்க, ரொம்ப மசிக்க வேண்டாம், லைட்டா மசிச்சா போதும். இனி கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், அடுத்து கொஞ்சமா நெய், கொஞ்சம் உப்பு, ஏன்னா அந்த இனிப்பு துடிப்பா இருக்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு. இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது பாருங்க, நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும், அந்த ஈரம் இருக்க கூடாது. ஈரம் இருந்துச்சுன்னா நமக்கு உருண்டை பிடிக்க முடியாது. இப்ப இது ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். ஆறினதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா உருண்டை போட்டுக்கலாம். இப்ப மைதா மாவு அரிசி மாவு பட்டு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கணும், அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல எடுத்து வச்ச மைதா மாவை போட்டுடலாம். அடுத்து அதுலயே அரிசி மாவு, கலருக்காக மஞ்சத்தூள் போட்டுக்கோம், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்க வந்து கடலைப்பருப்பு போட்டு பண்ணுவோம், கேரளாவில் வந்து பச்சை பயிர் போட்டு பண்ணுவாங்க. அங்க ஒவ்வொரு சின்ன ரோட் சைடு டீ கடையிலையும் கண்ணாடி பாக்ஸ்ல போட்டு விற்பாங்க. இப்ப இந்த மாவு கரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. இந்த மாவு வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் ரெடி பண்ணோம்ல அதே மாதிரி அதே பதம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். மைதா மாவு வேணாம்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவு போட்டும் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன், இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பலகாரம் இருக்கு இல்லையா, பச்சை பயிர் வேக வச்சு ஈஸியா பண்ணலாம், உடம்புக்கும் நல்லது. அதுல தேங்காய் வெள்ளம் எல்லாம் போடுறதுனால ஃபைபர் அயன் எல்லாம் நிறைய சத்து இருக்கு. இதுல சூடா இந்த சுகியன் செஞ்சு டீ கூட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இப்ப மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்துல இருக்கணும் தோசை மாவு பதம். இந்த மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை லைட்டாக கையில் நெய் தடவிட்டு இதை குட்டி குட்டி பாலாக குடிச்சிக்கலாம்.
உங்களுக்கு அப்படி ஈரம் தெரிஞ்சதுன்னா அவல் இருக்கு இல்லையா அதை லைட்டா மிக்சியில ஓட்டிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈரம் தெரிஞ்சதுன்னா இப்ப இந்த மாதிரி சின்ன சின்னதா உருண்டை போட்டுக்கலாம். அடுத்தது எடுத்துட்டு நான் சின்ன சின்னதாக உருண்டை போட்டிருக்கேன். ஏன்னா பெரிய உருண்டையாக போட்டோம்னா நமக்கு சாப்பிட்ற டைம் திகட்டிடும், இதுனா அளவாக சாப்பிட்டு போயிடலாம். ஆக்சுவலாக இது பெருசு பெருசாக இருக்கும் அந்த உருண்டை. கேரளா சைடு ட்ராவல் போனீங்கன்னா அங்கே சின்ன சின்ன டீ கடையில் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது உளுத்தம்பருப்பு வடை, மசால் வடை, இது மூணு, அப்புறம் பழம்பொரி, இது நாலும் கண்டிப்பாக எல்லா டீ கடையிலையும் இருக்கும். நம்ம இது வந்து இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், இதுவும் நல்லா இருக்கும். எண்ணெயில பொரிக்க வேண்டாம் நினைக்கிறவங்க இது இப்படியே பசங்களுக்கு கொடுக்கலாம், உடம்புக்கும் நல்லது. இது நம்ம உருண்டை பிடிச்சாச்சு, மாவு ரெடி பண்ணிட்டோம். இனி நம்ம இந்த உருண்டைய இதுல டிப் பண்ணி பொரிக்க வேண்டியதான், அதுக்கு ரெடி பண்ணலாம். இப்ப பொரிக்கிறதுக்கு ஒரு வாணல் எடுத்துக்கலாம், அடுப்பத்த வச்சுட்டேன். இப்ப பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு டிராப் விட்டு பார்க்கறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இதை எடுத்துட்டு அப்புறம் போடலாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ஒரு உருண்டையா இதில் டிப் பண்ணிக்கணும். இதை எடுத்து இது நம்ம எண்ணெயில் போடணும். அதே மாதிரி அடுத்த உருண்டையும் நம்ம பஜ்ஜி போடுற மாதிரியே தான், இதே மாதிரி ஒரு மேல கோட்டிங் பண்ணுங்க. இப்படிதான் அடுப்ப மீடியத்துல வச்சுக்கோங்க. நமக்கு உள்ள பருப்பு வெந்திருக்கு, மேல அந்த கோட்டிங் மட்டும்தான் வேகணும். அதனால அடுப்பை வந்து பெருசுல வைக்க வேண்டாம், மீடியத்துல வச்சா போதும். லைட் ப்ரௌன் கலர் வர டைம் எடுத்துடலாம். இது எல்லா பக்கமும் இப்படி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இப்போ என்ன நல்லா வடிய விட்டுக்கலாம். இப்போ அதை எடுத்துடுறேன். இப்போ மீதி இருக்கிற உருண்டையும் போட்டுடலாம். இப்போ நம்ம அடுத்த உருண்டையும் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம சொய்யம் வந்து தீபாவளி டைம்ல பண்ணுவோம். அது எல்லாருமே எண்ணெய் சட்டி கால் வைக்கணுன்றதுக்காக தீபாவளி அன்னைக்கு பண்ணுவோம். ஆனால் அது கடலைப்பருப்புல பண்ணுவோம், அரிசி உளுந்து அரைச்சி பண்ணுவோம். இது வந்து மைதா மாவில் பண்ணுறது. இது சுகியம், இது கேரளாவில் ஃபேமஸ். மெத்தட்லாம் ஒன்று தான், ஆனால் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர். பாருங்க இந்த மாதிரி திருப்பி விடுங்க அப்பப்போ. இது எடுத்துடலாம், ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா வடி விட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற உருண்டை எல்லாம் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுகியன் ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் டீயோட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.